ஹை கைஸ், டுடே நம்ம கணேஷ் டெக்கில் என்ன கண்டென்ட் பார்க்க போனோம்னா, போட் ஏர்டாப்ஸ் லெஃப்ட் ஏர்பட்ஸ் நியூஸ் ஆகுது. லெஃப்ட் ஏர்டாப்ஸ் வந்து நாட் ஒர்க்கிங்கு. இது எப்படி சர்வீஸ் பண்ண போகிறோம் பார்த்தோன்னா, அது உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிதானே எப்படி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம், சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஏர்டாப்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒர்க்காகவே இல்லை. ஒர்க்காகல எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தோம், நம்ம கனெக்ட் பண்ணோடனே மொபைலில் கனெக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு காட்டுவோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு பார்த்தோன்னா 100% காட்டுது, லெஃப்ட் வந்து 0% காட்டுது. நம்ம கைட்டும் போது ஸ்பீக்கரும் கட் ஆகிது, அதனால் ஸ்பீக்கரும் சால்டு பண்ண போகிறோம். அது என்னன்னா, இந்த டவுன் சைடில் கோல்டன் இருக்குல்ல, கோல்டன் ரொம்ப நாள் ஆகிட்டோம்னா ரெஸ்ட்டாக இருக்குது போலக்கு. நம்ம டியூசர் மேனல் எடுத்துகிட்டு நம்ம சுரண்டிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ புது சப்ஸ்கிரைப் வாட்சர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போட்டோம் உங்களை நோட்டிஃபிகேஷன் அலர்ட் பண்ணோம். அந்த கோல்டன் பிளேட்டை வந்து நம்ம தீட்டிட்டோன்னே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, உள்ள காண்டாக்ட் நல்லா கிடைக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டாக 1 இயர் 2 இயர் ஆஃப்டர் ஆகிட்டுனா உங்களுக்கு இது மாதிரி தான் காண்டாக்ட் இல்லாமல் இருக்கும், ஒர்க்கிங் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்மளை அதுமாரி எப்பயுமே கோல்டன் பிளேட்டு, பேட்டரி ஆர் மொபைல் எல்லாருக்கும் இதே சேம் இஷ்யூ தான் வரும். நீங்கள் அது மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணி நம்ம சார்ஜ் போட்டு வெளியே எடுத்து பார்க்குறோம். க்ளோசிங்கில் காட்டுறோம், லைட்டு வந்து ரெட்டு ப்ளூ வந்து பிளிங்க் ஆகுது, சார்ஜ் ஏறிச்சு. அதனால் நம்மளுக்கு இது இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதேமாதிரி வேறு யாருன்னா கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது, சர்வீஸும் பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு ரெடி பண்ணுறோன்னே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். ஸ்பீக்கரை வந்து சால்டரிங் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் சால்டர் பண்ணதுக்கு முன்னாடி 2 ஒயர் வந்து நம்ம லெட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். லெட்டு ஏற்றிட்டு டின் பண்ணிவிட்டு என்ன பண்ண வரோம், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் வைக்கணும். ஃப்ளெக்ஸை வச்சோன்னா ஈஸியாக சால்டரிங் ஆகிடும். ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பீக்கர்லேயும் லைட்டாக லெட்டு அப்ளை பண்ணிடணும். லெட்டு ஏற்றிட்டோடனே கரெக்டாக நம்ம அதை ப்ளூ கலரில் ஒயரில் சால்டர் பண்ணிவிட்டு ஒயிட்டில் சால்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் கரெக்டாக நம்ம ஸ்பீக்கரில் சால்டர் பண்ணிடணும். சால்டர் பண்ணி முடிச்சிடோடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி நம்ம அதில் ஏர்டாப்ஸில் சார்ஜர் இல்ல பாக்ஸ் உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து நமக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்பீக்கர் கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். சால்டரிங் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும், பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் சால்டரிங்கில். இதில் சால்டர் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த கிளாப்பை க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீக்கர் ஒர்க் அவுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் மை சேனல்.